எப்படி வின் பண்ண போறே அதான் எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்கு கண்டிப்பா எல்லா இடத்திலே அவர் வின் பண்ண போறே ஜெயிச்சு போறே அதுக்காக தான் நான் இங்க இருக்கேன் இப்போதானே சொன்னார் முதல் முதல் வாட்டி நான் வாழ்க்கையில இந்த கேம்பெயின் மாதிரி வந்துட்டு இருக்கோம் ஸோ ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கேன் ஆனால் கொஞ்சம் எனக்காக வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் எனக்கு என் கட்சி மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதுக்காக தான் நான் பிரச்சாரத்துக்காக வந்துட்டு இருக்கோம் சூப்பராக இருக்கேன் நான் ரொம்ப ஷாக்ட் இருக்கேன் ஆனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த மாதிரி அண்ட் ஸ்பெஷலி ஃபார் வினோத்ஜி ஐ திங்க் இஸ் அ டிசர்விங் கேண்டிடேட் அண்ட் கண்டிப்பாக அவர் வினர் ஆகணும் அதுக்காக தான் நான் ப்ரே பண்ணுறேன் இப்போ 10 நாள் நான் ஃபுல் தமிழ்நாடு டூர் பண்ண போகிறேன் ட்ராவல் பண்ண போகிறேன் தினமும் 2 சிட்டிஸ் கவர் பண்ண போகிறேன் ஸோ இப்போ தான் இது ஃபர்ஸ்ட் முதல் முதல் இடம்பு இங்கே தான் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் நான் வரும் தாமரை மலரும் தமிழ்நாடு வளரும் நன்றி தொடர்ந்து நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வரீங்க மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு பாஜகவுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு மக்கள் வந்து தமிழகத்துல நல்லாட்சி தொடர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அவலங்களை வந்து மக்கள் இன்னும் மறக்கவே இல்லை அந்த 12 மணி நேரம் பவர் கட்டு கட்ட பஞ்சாயத்து ரவுடியிசம் எதுவுமே மக்கள் மறக்கல நிச்சயமா 2 முறை தொடர்ச்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஆட்சி நல்லாட்சி தண்ணீர் தட்டுப்பாடு கிடையாது மின்சார தட்டுப்பாடு கிடையாது தமிழ்நாட்டில் கலவரங்கள் கிடையாது மத்திய அரசாங்கம் ஓடிய மாநில அரசாங்கம் இணைந்து நிச்சயமாக 3ஆம் முறையாக தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலான ஆட்சி அமையும் பொழுது தமிழகத்துக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் செய்து தமிழகம் வளர்ச்சி பாதையில் மேல்மேலும் செல்வதற்கான அனைத்து விஷயம் செய்யப்படும் இவங்களுக்கு அடிப்படைங்கிறதே கிடையாது ஸோ அடிப்படைகளை முதல்ல சரி பண்ண வேண்டும் அதை தவிர்த்து இவங்களோட சுயமரியாதையை மீட்டு நல்வாழ்வை கொடுப்பது குறிப்பாக இங்கே வந்து 30,000-40,000 மேற்பட்ட நபர்கள் இன்னுமே சாலையோரத்தில் பிறந்து வளர்ந்து திருமணமாகி பிள்ளை பெற்ற பிறகும் அதே சாலையிலே படுத்து தூங்கக்கூடிய அவலநிலை கழிப்பறைகள் கிடையாது இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அவர்கள் கூட சரியான தண்ணி வசதியோ கழிப்பிடம் வசதிகளோ சரியான முறையில் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ்லாம் இல்லாமல் இன்னுமே சிட்டிக்குள்ளே ஓப்பன் ட்ரைனேஜ் இருக்கிறது துறைமுக பகுதியில் மட்டும்தான் தனத்தையும் சீர் செய்து நல்ல பள்ளிகளை அமைத்து போதைப்பொருள் பழக்கம் ரொம்ப அதிகமாக இங்கிருந்தால் சென்னை முழுக்க வழி சப்ளை ஆகிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் கர்டெயில் பண்ணுன்னா நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும் இதெல்லாம் செய்யும் பொழுது தான் தொகுதியை மேம்படுத்தி ஒரு மக்கள் நலம் பெறக்கூடிய தொகுதியாக மாற்றி அமைக்க முடியும் நிச்சயமா இந்த 2 தொகுதிகளும் 20 தொகுதிகளுமே பாஜகவின் சான்சஸ் விக்டரியோட சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமான கூட்டம் கூடுது மக்களிடம் வரவேற்பு பிரம்மாண்டமாக இருந்து கொண்டு வருகிறது குறிப்பாக சென்னையில் நிச்சயம் 2 தொகுதிகளும் பாஜக கைப்பற்றி சேவை செய்து மக்களிடம் நற்பெயரை பெற்று வரப்போகின்ற அடுத்த சட்டமன்ற தேர்தலெல்லாம் சென்னை என்பது பாஜகவின் கோட்டையாக மாறும் அளவுக்கு எங்களோட செயல்பாடுகள் இருந்து கொண்டு இருக்கும் May 26 எங்களோட கட்சியின் தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா அவர்கள் வருகை தருவார்கள் துறைமுகம் பகுதிக்கு அதே போன்று 27 ஸ்மிருதி இராணி மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இராணி அவர்கள் வர இருக்கிறார்கள் 29 தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி வர இருக்கிறார்கள் ஸோ ஆகவே தொடர்ச்சியாக பல நபர்கள் முக்கியஸ்தர்கள் வந்து இந்த பகுதியில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள் நிச்சயமாக ஒரு மாபெரும் மாற்றத்தை அதுவும் இது ஒரு மல்டி எத்தனிக் மல்டி கல்ச்சுரல் தொகுதி இங்கே வந்து இந்தியாவில் உள்ள பல மூலைகள் உள்ள நபர்கள் உத்தரப்பிரதேஷ் பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் வெஸ்ட் பெங்கால் குஜராத் பஞ்சாப் எல்லா இடத்துலும் வாழ்கிறாங்க ஸோ இந்த மல்டி எத்தனிக் கான்ஸ்டுவன்சியில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஒரு சாதனை படைக்கப் போகிறது